டிஎன்டிவி தமிழ் ஊடகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திரு பா ஏகலைவன் அவர்கள். பத்திரிகையாளர், எழுத்தாளர், பல்வேறு தளங்களிலே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளரும் கூட. இன்று நாம் இவரை சந்திப்பதன் மிக முக்கியமான நோக்கம், இன்றைய நாள் தொடர்புடைய, குறிப்பாக இந்த மாவீர நாள் தொடர்புடைய, அதே வேளையிலும் தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம், அதே போல வந்து சங்க பரிவார அரசியல் பற்றியெல்லாம் ஒரு ஊடகவியலாளராக இவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் என்று நம்மிடம் சில கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை அதற்காகத்தான் இன்று நாம் அவரோடு இணைந்துள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்று வந்து நம் அருள்தந்தை ஜெகத் கஸ்பர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, ஒரு இணைய ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 2009 வந்து திமுக செய்த தவறுதான், அது வந்து நிச்சயமாக குற்றம்தான், அதற்கு அவர்கள் அவ்வாறு தான் நடந்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு, அதே நேரம் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி இவர்கள் கேலி செய்யாமலும் அவர்களை அவதூறு செய்யாமலும் இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் 2021 பிறகு திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்கிறார். ஜெகத் கஸ்பர் அவர்கள் 2009 காலகட்டத்தில் இந்த ஈழ விவகாரத்தோடும் திமுகவோடும் எப்படி தொடர்பு கொண்டிருந்தார் என்பது அன்று நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த துறையை, குறிப்பாக இந்த விவரங்களை பற்றி நன்கு அறிந்துள்ள அடிப்படையில் உங்களிடம் கேட்கிறேன். ஜெகத் கஸ்பர் இன்று இவ்வாறு கூறுவதற்கான பின்னணி என்ன? அருள்தந்தை ஜெகத் கஸ்பர் வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமாக பேசக்கூடியவர். அது வந்து மிக சாமர்த்தியமான அந்த துறை, அவர் இருக்கக்கூடிய அந்த இது வந்துட்டு பேச்சு துறைதான், வந்து உளவியல் சார்ந்த ஒரு பேச்சுகளை வல்லுநர், அதை மறுக்க முடியாது. ஐயா அவர் தெரியாம ஒரு 4 கொலையை செய்துட்டாரு, ஆனாலும் மன்னிச்சிருங்க, இவர் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுங்க அப்படின்னு போய் கேட்குற மாதிரிலாம் பேசுவாங்க. ரொம்ப நுணுக்கமாக வந்து தெரிஞ்சாதாங்க செய்தார் 4 கொலையை, ஆனாலும் நீங்கள் அதை கண்டுக்க கூடாதுங்க, அதை சொல்கிற விதமே வந்து அவர் இன்ஸ்பெக்டராக இருக்குன்னு நீங்கள் உட்கார வச்சிடலாம் அப்படி பேசுவார். அவர் 2009 அந்த காலகட்டத்தில் நான் அவர் நேர்காணல் எடுத்திருந்தேன், அதுக்கு பிறகு அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் எடுத்திருந்தேன். அவர் வந்து குறிப்பாக சொன்னது, விடுதலை புலிகளோடனுடைய தலைமையோடு இறுதி கட்ட நேரத்தில் நான் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நடேசன் அவர்கள் அப்போது அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்களோடு நானும் பேசி குமுதம் இணையத்திற்கும் பேட்டியிருக்கு, குமுதம் ரிப்போர்ட்டர் புத்தகத்திலையும் அந்த பேட்டி பதிவாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் நெருங்க நெருங்க அந்த தலைமையோடு நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தேன், என்னோடு பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் கஸ்பர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நடேசன் அவர்களுக்கு நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து அந்த டேபிளை தட்டி காட்டுறது இங்கிருந்து தான் அந்த வரைவை வந்து நான் வந்து தயார் செய்வேன், அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன், அந்த இங்கே ஒரு மாற்றம் செய்து இங்கே அனுப்பியிருந்தார், அதில் சரணடைவது அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் நான் போட்டிருந்தேன். அவர்கள் வந்து சரணடைவது என்ற வார்த்தையை எடுத்துட்டு மௌனிக்கின்றோம் அப்படின்ற அந்த வார்த்தையை போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதை நான் டெல்லிக்கு அனுப்பினேன், டெல்லியில் வந்து அதை வந்து ஏற்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இப்படி சொன்னால் தான் உடனடியாக அதெல்லாம் செய்வாங்க இந்திய அரசு, அதனால் மாற்றி கொடுங்கல அப்படின்னு சொன்னப்போ அவங்க கேட்கலை அப்படின்ற மாதிரிலாம் அதை பேசியிருப்பாங்க. நேர்காணல் இப்போவும் இருக்கிறது, புத்தக வடிவிலையும் இருக்குது, அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார், நான் தான் பேசினேன்னு. இப்போ அவர் சொல்கிற அந்த இடத்துக்கு வருவோம். அவர் தான் பேசினார், திமுகவுக்காக வேண்டி அந்த வேலையை செய்தார், டெல்லியில் பேசினேன் என்கிறார். டெல்லியில் யாரிடம் பேசினார்? அவருக்கு மிக நெருக்கமாக அந்த அமைப்புகளோடு சேர்ந்து இயங்கியிருக்கக்கூடிய திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களோடு பேசி, அவருடைய தந்தையாக இருந்தவர் பா சிதம்பரம், உள்துறை அமைச்சராக அப்போது இருந்த பா சிதம்பரம் அவர்களுக்கு அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு போனாரா, அல்லது நேரடியாக பா சிதம்பரம் அவர்களுக்கு அந்த தகவல்களை பரிமாற்றம் செய்தாரா, தகவல்களை வந்து மாற்றினாரா, அல்லது காங்கிரசனுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு யாராவது அந்த தகவலை சொன்னாங்க? ஆக டெல்லியில் யாரோடு பேசி யார் சொன்ன தகவலை அங்கே விடுதலை புலிகளுடைய பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்றத வெளிப்படையாக அவர் சொல்லலை. டெல்லியில் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேட்டியில் திரும்ப சொல்கிறார். அவர் உண்மையிலே வந்துட்டு அவர்கிட்ட இந்த புலிகள் மீது ஒரு அக்கறை இருந்தால், அப்பப்போ வந்து புலிகள் மீது ஒரு அக்கறை இருப்பதைப் போலவும் புலிகள் மீது ஒரு பற்று இருப்பதைப் போலவும், இப்போ கூட பாருங்கள், செய்தது தவறு தான் திமுக ஒப்புக்கொண்டுட்டு கடந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார். ஆனால் அதை யாரோடு பேசினேன் டெல்லியில் அப்படின்றது சொல்லணுமா இல்லையா? அவர் நேர்மையோடு நான் பா சிதம்பரத்தோடு பேசினேன், பா சிதம்பரம் துரோகம் செய்தார், கடைசியாக ஏமாற்றி விட்டார், சமாதான நடவடிக்கை இறுதி ஒரு தெளிவான ஒரு இதோட முடிவோடு எடுக்கலை, ஒரு அழுத்தம் கொடுக்கல இலங்கை அரசுக்கு அப்படின்றத சொல்லணும். சரி, நடந்து விட்டது. அப்படிப்பட்ட துரோகம் செய்த காங்கிரசனுடைய தலைமையோடு
நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திமுக மீண்டும் ஏன் கூட்டணி வைக்கிறது என்ற கேள்வி நீங்க இந்த 10 ஆண்டுல கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? வந்து நீங்க வந்து விடுதலை புலிகள் வந்து குற்றம் சொல்லாதீர்கள், நீங்கள் வந்து கடந்து போங்க, அது வந்து ஒப்புக்குங்க அப்படின்னு சொல்ற திமுகவுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த பக்கம் வந்து எதிர்த்தரப்புல அதுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர்எஸ்எஸ் வந்து பின்னணி சொல்றாரு. அதை நான் பிறகு பேச வரேன், நீங்க கேளுங்க சொல்றேன் நான். ஆனா நீங்க வந்து யார் ஆர்எஸ்எஸோட இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. திமுகனுடைய தலைமையில இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமை கிட்ட யார் யார் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாததுனால ஒரு காலகட்டத்தில் வெளிப்படையாக பேச வேண்டிய சூழ்நிலை வரும், வராம போகாது. ஆனா செயல்பாட்டில் வந்து குற்றங்களை வந்து விமர்சனங்களை வைப்பவர்கள் எல்லோருமே வந்துட்டு 70-80% பேர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருப்பவர்கள், நாம் தமிழர் எல்லாருமே அப்படின்லாம் சொல்லிட்டு வரீங்க. இந்த தமிழன்ற வார்த்தையை சொன்னாவே ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வரேன், அடுத்தது அந்த சம்பவம் சொல்ல வரேன். அன்னைக்கு நடந்தது இப்படியாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்த புலிகளுடைய தலைமைக்கும் டெல்லிக்கும் நான் தான் இங்கிருந்து அந்த வரைவை ஏற்படுத்தி நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே அந்த காலகட்டத்தில் வந்து மதிப்புக்குரிய சுப வீரபாண்டியன் அவர்களிடம், தோழர் கொளத்தூர் மணி அவர்களிடமும் அந்த பேட்டியை நான் எடுத்திருந்தேன். அவர்களும் வந்துட்டு இந்த சம்பவம் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்னது, எனக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தொடர்பு எதுவும் கிடையாது, அதனால் அப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுபவி அவர்களுடைய அந்த தொடர்பு எடுத்து அவர் திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்பதற்காக அவர் மூலமாக அந்த தகவல் பரிமாற்றம் ஓரளவு சாத்தியப்படும் என்பதால் அவரை நான் கை காட்டினேன் என்று சொல்லி அதோடு இருக்கிறது. சுபவீரபாண்டியன் வந்து கொளத்தூர் மணி அவர்களின் சொன்னதின் பேரில் என்னிடம் வெளிநாட்டில் இருந்து ஒருவர் பேசும் தொடக்கத்தில் வந்து களத்திலிருந்து நடேசன் அவர்கள் பேசியிருக்கிறார். எங்களுடைய தொடர்பு கிடைக்காம போகும் பட்சத்தில் அல்லது தடைபடும் பட்சத்தில் அல்லது வேற காரணங்களுக்கு அடுத்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டம் கிட்டத்தட்ட விடியறதுக்கு முன்னாடி அந்த விண்ணப்ப வெள்ளக்கொடியோடு போறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் நான் இதெல்லாம் சொல்றேன். அந்த கட்டத்தில் வெளிநாட்டில் இருந்துட்டு கேபிஎன்னோடு பேசுவார், அதாவது சுபைபி அவர்களோடு பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. இந்த விஷயங்களை வந்து சுபைபி சொல்றாரு. எனக்கு கிடைத்த தகவல்களை நடேசன் அவர்கள் மூலமாக வந்த தகவல்களையும் மற்ற பதிவு மற்ற விஷயங்களையும் அன்னைக்கு இருந்த கனிமொழி அவர்களிடம் நான் பேசியிருந்தேன். 12 மணி வரை 2 மணி வரையும் எனக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் கடைசி தகவல் வரும்போது வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் நான், வரல. ஆனால் அவர்களே கனிமொழி அவர்கள் என்னுடைய தொடர்புக்கு வந்துட்டு என்ன ஒன்று நீங்கள் இது ஏதாவது தகவல் இருக்கு தான் கேட்குறாங்க, இல்லை எனக்கு லண்டனில் இருந்து பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க, ஒன்றும் பேசலாம் இருந்தவங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, எந்த நேரமானாலும் என்னை எழுத்து சொல்லுங்கள், நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் சொன்னதாக சொல்கிறார். இப்போ கனிமொழி அந்த தகவல்கள் எல்லாம் டெல்லியில் யாரோடு பேசினார், யாருக்கிட்ட சொன்னார், சொன்ன பிறகும் ஏன் அந்த சமாதான முயற்சி நடக்கலை? வெள்ளக்கொடியோடு போனவர்களுக்கு குறைந்தபட்சம் வெள்ளக்கொடியோடு சென்றவர்களை எதற்காக பச்சை படுகொலை செய்ய வேண்டும், அப்படி செய்ததற்கான காரணங்கள் யாரார், இவ்வளவு முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம், இந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்துவிட்டது, காங்கிரஸ் ஆட்சி துரோகம் செய்தது என்பதை வெளிப்படையாக எப்போது பேசினார்கள் என்றால், அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு நடந்தது. ஒரு பக்கம் உள்ளார டூஜி விஷயத்தில் வந்து ரெய்டு நடத்திக்கிட்டு விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு பக்கத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்படி ஒரு பாரம்பரியமிக்க கட்சி கூட்டணி அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு அப்போ தான் அந்த உடன்பாடு சரியில்லைன்னு அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் துரோகம் இனப்படுகொலைக்கு துரோகம் போன காங்கிரஸ் கட்சியை நாங்கள் தூக்கி எறிகிறோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சாங்க. அப்போ பேசின அந்த திமுக பிறகு ஏன் காங்கிரஸை திரும்ப முதுகில் சுமக்க ஆரம்பிச்சு? அன்னைக்கு யாரோடு நாங்கள் பேசினோம், யார் எங்கள் தரப்பில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் எடுத்தாங்க டெல்லியில், ஆ சிதம்பரம்மா துரோகம் செய்தது அவர்தான் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக சொல்வதில் என்ன தயக்கம் திமுக? ஏன் அதை இத்தனை ஆண்டுகளாக மோடி மறைச்சிருக்கு? அப்போ இது வந்து ஒரு துரோகமாக நினைக்கவில்லையா? இதையெல்லாம் ஜகத் கஸ்பர் வெளிப்படையாக பேச வேண்டுமா இல்லையா? பேச வேண்டிய எந்த விஷயத்தை விட்டு இதையெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களை போன்ற உங்களை போன்ற ஒன்றும் இருக்கக்கூடிய சாதாரண எளிய நபர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள் என்றார். இது இதை விட கோயபலத்தினுடைய ஒரு அண்டப்புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட வேற எதுவும் இல்லை. ரொம்ப நுணுக்கமாக பேசுவார். அருத்தந்தை அவர்கள் மீது எனக்கு நிறைய மதிப்பு இருக்கிறது, மதிப்புக்குரிய மனிதர் தான் அவர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, மிக பெரிய திறன் வாய்ந்தவர், அதிலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு பொய்யை மெய்யாக கட்டமைப்பதில் திறமை மிக்கவர் அவர். குணா அவர்கள் எழுதிய ஐயா ஆய்வறிஞர் குணா எழுதிய திராவிடத்தால் வீழ்ந்த ஒன்றது வந்து 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 ஆண்டுகள் ஆக போகுது.
அது வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக கூட்டத்திற்காக எழுதப்பட்ட வாசிப்பதற்காக பேசுவதற்காக எழுதப்பட்ட தொகுப்பு, அது ஒரு சிறு புத்தகம் மாதிரி ஒரு 20-25 பக்கத்துக்குள்ள எழுதியிருக்கிறார். அங்க வாசிக்கிறதுக்காக இருந்தார். அந்த நிகழ்ச்சி எதேச்சியாக தகவல் தொடர்பு பரிமாற்றம் அன்னைக்கு இல்லாததுனால அது வந்து தவிர்க்க முடியல, அந்த கூட்டம் நடக்கலை. அது ஒரு சிறு வெளியீடா கொண்டு வந்துட்டார். அதுதான் திராவிடத்தால் வேண்டும். திராவிடத்தினுடைய அந்த முகத்தை, பொய் முகத்தை கிழித்து நார் நாராக கிழித்து தொங்க விட்ட புத்தகம். இப்போ அதை வந்து சொல்றாரு ஆர்எஸ்எஸ் எல்லாருமே. அறிஞர் குணா அவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்தால் இந்நேரம் என்ன அதிகார மையத்தில் எப்படியெல்லாம் அதை ஆற்றிவிட்டு ஒரு சூழ்நிலைக்கு வளர்ந்திருப்பார். திருமணமே ஆகாமல் தமிழ் என்று பேசியதற்காக வேண்டி, தமிழ் இனம் என்று பேசிய ஒரு காரணத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய வங்கி பணி, அது ஒரு உச்ச பதிய பதவியில் இருந்த அதுவும் அந்த பணியும் வந்து பறிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் வருடக்கணக்கில் இருந்து இவ்வளவு இன்னல்களை அனுபவித்த அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள்தான், நீங்கள் எல்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்வாசல் தந்தியில் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும். நீங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னால் வந்து உட்காந்துட்டு அவங்களுடைய மடியில் வந்து தாலாட்டி பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்க அவங்கள ஆர்எஸ்எஸ் என்று கேள்வி வரும். அறிஞர் குணா போன்றவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் இருப்பவர்கள் என்று அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை விட மிக மோசமாக மனிதர்கள் இருக்க முடியாதுன்றத நம்ம காட்ட முடியும். ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாக வளர்ச்சிக்கு வருவாங்க, எந்த நிலையில மேலே போவாங்க, அவங்களுக்கான ஒரு அதிகார மையத்தை எப்படி கட்டமைப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதராக தவிர்க்கப்பட்ட ஒரு மனிதராக அந்த சமூகம் அவரை மாற்றி வைத்திருக்கிறது. அதுக்கான காரணமும் நீங்கள் தான் அப்படின்ற சூழ்நிலையில் அந்த புத்தகத்தை சொல்லி அதை பேச திராவிடத்தாலும் வேண்டும் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்னும் எத்தனை ஆண்டுகளாக பேசிக்கிட்டு எப்பத்துலேருந்து ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரவாத அமைப்பு இல்லை அப்படி ஒன்று பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு சமூக கட்டமைப்புக்கு சமூக சேவை செய்ய வந்த அமைப்பு தான் என்று நீங்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரா இல்லையா, ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை அமைப்பு தான் அப்படின்னு. அந்த சமூக சேவை அமைப்பு பின்னணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் 5 ஆண்டுகள் கூட்டணியில் பங்கு வச்சுக்கிட்டு நல்லா கொழுத்த மந்திரி பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு வாழை இலையில நல்லா எல்லாமே உட்காந்து நல்லா கடைசி வரைக்கும் நக்கி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் எந்த ஆர்எஸ்எஸ் பின்னணி எந்த ஆர்எஸ்எஸ் இலையில உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும்ல ஐயா அவர்களுக்கு. இதெல்லாம் வந்து கேட்டோம்னாக்கா உடனே இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி, ஆர்எஸ் பின்னணியில் இருக்கிற எங்களை போன்றவங்க எல்லாமே வந்து எப்படி எந்த மாதிரி நிலையில் இருக்கிறோன்றது தெரியும். வர்த்தகம் பெரிய நகை அலங்கார வர்த்தகம்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை, பெரிய சர்வதேச அளவில் வர்த்தக ஒருங்கிணைப்பை கூட்டிக்கிட்டு அது மூலமாக பல லட்சங்களையும் கோடிகளையும் வந்துட்டு வர்த்தக லாபத்தை ஈட்டக்கூடிய அதை கணக்கு வச்சு நாங்கள்லாம் செய்துக்கிட்டு இல்லை. யாருமே இங்கே இருக்கிறவங்களாம் தினசரி அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு நபர்களாகத்தான் இருக்கிறோம். ஆக அறுத்தஞ்சு ஜெகத் கஸ்பர் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுகள்லாம் ரொம்ப நியாயமான ஒரு போக்கு மாதிரி பேசிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு மறைச்சிட்டு போகிறது தான் வந்து அது வந்து பாவமாக அவருக்கு தெரியவில்லையா? அவர் எந்த ஜீசஸிடம் அந்த பாவத்துக்கான மன்னிப்பை கோருவார் என்று தெரியவில்லை. ஆக வருங்காலத்தில் இனிமேல் இப்படியான இருக்கிறவங்களை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பின்னணி அப்படின்ற பேசுறத அவர் தவிர்க்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரோ அது எல்லாமே அவங்களே அனுபவிச்சிருக்காங்க. அது திமுக தான் ஆர்எஸ்எஸ் வந்து சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்பு, அது வந்து சமூக கட்டமைப்போடு வந்துச்சு அப்படின்னு கலைஞர் பேசுனது இருக்குது. அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு நல்ல மந்திரி பதவியை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. குஜராத் என்ன படுகொலை நடந்துகிட்டு இருந்த போது இப்போ மத்தியில் இருந்தது யார் எந்த ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி இருந்ததா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்ததா என்றதெல்லாம் எடுத்துக்கோம். பக்கம் அதை வந்து கடுமையாக கண்டனம் தெரிஞ்சு கடைசி வரைக்கும் கருணாநிதி அவர்கள் பேசலை. ஏன் பேசலை சொல்லு, என்ன காரணம்? அன்னைக்கு இதே திராவிட பற்றோடு இருக்கிறவங்க தானே வந்துட்டு அந்த குஜராத் என்ன படுகொலையை வந்துட்டு ஆதரித்து பேசியிருக்கிறாங்க, பட்டும் படாமலும் பேசியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்ன காரணம்? இதெல்லாம் வந்து பேசணும் எல்லாரும் தம்பி அவர்கள். குறிப்பா இப்ப வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியர்கள், அதே போல வந்து நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றை பற்றி எல்லாம் வந்து தற்பொழுது வந்து நீங்கள் எதற்காக நீங்கள் தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசியத்தை பேசிவிட்டு போங்கள். நேற்று கஸ்பர் அந்த பேட்டியினுடைய இறுதியில் கூட என்ன சொல்றாருன்னா, இந்த மண்ணுக்கான வளத்தை பற்றி பேசுங்கள், தமிழ் வளர்ச்சிக்கான வளர்ச்சியை பற்றி பேசுங்கள், மக்களுக்கான வளர்ச்சியை பேசுங்கள், சுற்றுச்சூழல் வளர்ச்சியை பேசுங்கள். நீங்கள் ஏன் திமுகவை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீர்கள், அதுவும் திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறீர்கள், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று கூறிவிட்டு என்கிற ஒரு பார்வையும் வைக்கிறார். தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் தமிழ் தேசியவாதிகள் மீது எல்லாம் இந்த ஒரு
திமுக தரப்பில் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டத்தை நான் அவரும் வைத்திருப்பதாக பார்த்தேன். இதற்கு என்ன காரணம்? தமிழ் தேசியம் பற்றிய இவர்கள் அச்சம் இவர்களுக்கு எதற்காக ஏற்படுகிறது? தமிழ் தேசியம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி பெறாத பெற்றுவிடவில்லை, அது ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் இந்த எங்கள் தோல்விகளை தீர்மானிக்க போவதில்லை என்றால் எதற்காக அவர்கள் அலட்டிக் கொள்ள வேண்டும்? அது ஏற்கனவே சொன்னது, மிக நுணுக்கமாக நுண்ணறிவோடு பேசக்கூடியவர் கல்தந்தை ஜெகத் கஸ்பர். ரொம்ப மதிப்பு மிக்க மனிதர் தான். என்ன சொல்றாரு, நல்லா விவசாயம் எல்லாம் பண்ணுங்க, விவசாயத்தை பாருங்க, நீங்க நல்லா விளைச்சல பாருங்க, நல்லா விலையை வைங்க, ஆனா வந்து திருவிக்கு போறனை பத்தி பேசாதீங்கன்னு அவர் பேசுறது புரிஞ்சிக்கவே முடியாது. ரொம்ப ஆஹா, நம்ம நல்லா விவசாயம் எல்லாம் பண்ண சொல்றாரு, அதனால தமிழை பேசுங்க, மற்றதை பேசுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, நீங்க எதுக்கு திமுக விமர்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. எல்லாமே நீங்க கட்டமைக்கலாம், ஆனால் திமுகவை விமர்சிக்க கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் விளைய வைக்கலாம், தோட்டத்தை பாதுகாக்கலாம், திருவிக்கு போறனை பற்றி பேசாதீங்க. அதான் அவருடைய தத்துவம். இப்போ இப்போ அவர் அதை தான் சொல்ல வராது, நாம் தமிழர்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க நிறைய இடத்துல திமுக. அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே இல்லை அப்படின்னே வைங்க, ஒரு 10 வருஷம் தான் ஆயிடுச்சு, இருக்கிறவங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான், அது இருக்கிறவங்க தான், பெரிய அறிவுஜீவிகள்லாம் வந்து இல்லை. ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு நீங்கள் எதிர்க்க வேண்டிய கட்சி கிட்டத்தட்ட 71 ஆண்டுகள் திமுக ஆரம்பிச்சு மிக பெரிய ஜாம்பாவாளிகள். அன்னைக்கு காலகட்டத்தில் அண்ணாவை தவிர மீது எல்லோரும் தம்பிகளாக இருந்தவர்கள் தான், சிறியவர்களாக இருந்தவர்கள் தான். முதற்கட்டமாக நாடாளுமன்றத்துக்கு சென்றவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளாகத்தான் வந்துட்டு இருப்பாங்க. இதை பற்றி ஒரு புத்தகத்தில் படித்த உடனே துணை சபாநாயகர், பாராளுமன்றத்துடைய துணை சபாநாயகர் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாரு அங்கே லாபியில். அப்போ இன்னொருத்தர் குறுக்கால வந்து, என்ன சின்ன பையன் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சிரிச்சுட்டு சொல்றாரு, சின்ன பையன் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கங்களா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் அவர் வந்திருக்கிறார், அண்ணா அனுப்பியிருக்கிறாரு, எல்லாருமே 30 வயசுக்குள்ள சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நாம் தமிழர் எல்லாருமே. இப்போ எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? என்ன காரணம் உங்களுக்கு? அவர்கள் வந்து ஒரு ஆள் இல்லைன்றீங்க, அவர்கள் வந்து சொல்றதெல்லாம் ஈடுபடாதுன்னு சொல்றீங்க, அவங்கெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணி இது பண்ணிட போதுதான் சொல்றீங்க. 71 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு திராவிட கட்சி எப்படிப்பட்ட ஜாம்பானோடு அரசியல் செய்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள், தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய திராவிடம், பாஜக, அது அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட ஜனதா கட்சின்னு வந்தது, எல்லா கட்சிகளோடும் வந்துட்டு தேசிய தலைவர்களோடு சேர்ந்து அரசியல் செய்தவர் கலைஞர். எப்படிப்பட்ட ஜாம்பானுங்களாம் பார்த்து அரசியல் செய்திருக்கின்ற அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி அசைக்க முடியாதுன்னு சொன்ன எம்ஜிஆர் கூடவும் வந்து இருந்து எம்ஜிஆர் அதிகாரத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் கட்சி காணாமல் போகிற அளவுக்கு கட்டமைப்பு வசதி வச்சுட்டு இருந்தவர் கலைஞர். அப்படிலாம் இருந்த அந்த திமுக ஒரு சாதாரணமான இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பார்த்து எதுக்கு இவ்வளோ அலர்ந்துகிட்டு இருக்கணும், ராவோ பார்க்கணும், கனவுல வர மாதிரி எதுக்கு துடிக்கணும்? அது ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை விட்டுட்டு இங்கே என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழ் தேசிய தலைவர்கள் பேசிட்டு இருக்கிற எல்லாருமே நீங்கள் திமுகவுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மாதிரி இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்ல வரீங்க, அந்த விஷயத்தில் என்ன தவறு இருக்குது, என்ன விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து எல்லாமே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாதி ஒழிந்ததா அந்த கேள்விக்கு பதில் இன்ன வரைக்கும் இல்லை. பெரியாரை நீங்கள் பெரியார் முகத்தை, பெரியார் அவர் இருந்தவரை களமாடினார், அதை வந்து அவருக்கு அவருடைய அந்த வயதான காலகட்டத்தில் மூத்திர சக்தியோடு எல்லாம் செய்தால் மறுக்கல ஏற்கிறவங்க எல்லாமே. ஆனால் அதுக்கு பிறகு அதிகாரத்தை அண்ணா வந்து எதிர்த்து வெளியே வந்தார் முதல்ல பெரியாருக்கு சொல்லி. இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாத அண்ணா, நம்மக்கிட்ட அந்த அதிகாரம் கைக்கு வந்தால் தான் அதை நாம செய்ய முடியும். ஏன் இன்னொருத்தன் நம்ம போய் கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்கணும்னு தான் அவர் நடுத்ததுலாம் அம்போன்னு விட்டுட்டு தம்பிமார்கள்லாம் தனியாக வந்து 49 வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அன்றைக்கி தேர்தலில் வந்துட்டு அண்ணா கிட்ட வந்து பெரியார் கிட்ட வந்து யாருமே இல்லை, கிட்டத்தட்ட 90% வெளியே வந்துட்டாங்க, எல்லாமே வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதிகாரம் வந்தோடனே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சரி, நம்ம நாடாளுமன்றத்துக்கு போனால் தான் நம்ம அதிகாரத்தை பற்றி பேச முடியும். டெல்லியில் தான் இருக்குது அதிகாரம். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்கள் ஆக்கினார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் டெல்லிக்கு போனீங்க. என்ன நடந்தது கடைசியாக? அதிகாரம் மாநிலத்திலையும் வந்தது, மத்தியிலையும் வந்தது. என்ன இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் எங்கள் எல்லாம் வடநாட்டில் தான் அதிகாரம் இருக்கிறது. அப்போ எதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரானீங்க? அப்புறம் எதுக்கு பெரியரை நடுத்தரில் விட்டுட்டு வந்தீங்க நீங்கள்? அப்போ தொடக்கத்தில் இருந்து இவங்களுடைய கட்டமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசடி. இதெல்லாம் அம்பலப்படுத்துகிறாங்க, அம்பலப்படுத்தி பேசுகிறாங்க, ஒன்றுக்கும் பதில் இல்லை. சாதி ஒழிந்ததாக இல்லை, சமூக நீதி இருக்கிறதா வாங்க கட்சியிலே சமூக நீதி இல்லை. சமூக நீதின்றதுக்கான முதல்ல இது என்ன? இன்றைக்கி நம்ம சக பத்திரிகையாளர்கள் இதை பற்றி பேசும்போது அவர்கள் நம்மோடு முரண்பட்டு நிற்கிறார், பகை முரணாக பார்க்குறாங்க. நட்பு முரணாக இருந்தவர்களெல்லாம் பகைமுரணாக பார்த்து இந்த விமர்சனத்தை வந்து எதிர்கொள்ள முடியாது, பகைமுரணாக பார்க்குறாங்க. அதை ஒட்டி தான் அருள் தந்தை அவர்களுடைய இந்த பேட்டியும் அப்படியானது தான். இல்லை இப்போ சாதி ஒழிந்ததான்னு இல்லை,
சமூக நீதி இருக்குதுன்னா உங்க கட்சியிலே இல்லைன்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம். திராவிட கழகத்திலும் சரி திமுகவிலையும் சரி, ஏன்னா அது ரெண்டு தான் அத்தாரிட்டியா இருக்குது. ரெட்டை குழல் துப்பாக்கின்னு அதை தான் சொல்ல வர்றாரு ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் பல முறை சொல்றாரு. திமுகவும் சீக்காவும் ரத்த குழல் துப்பாக்கி, அதிமுக அது ஒரு கட்சியே இல்லைன்னு அவங்களே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது கட்சியே இல்லை, அதிமுக அது பொருட்டே இல்லை என்ற அந்த அதிமுக தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் சமூக நீதி காத்து வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் பட்டம் கொடுத்தார். இப்ப இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாக்குறோம், இதெல்லாம் கேள்வி கேட்கணும். பெண் அடிமை பெண் உரிமைன்னு சொல்றீங்க, பெண் உரிமை என்றால் என்ன, பெண் உரிமைக்கான சமத்துவம் உங்க கட்சியில இருக்குதா அப்படின்னு கேட்கிற இதெல்லாம் விமர்சனம் பண்ண 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 இந்த தந்திகள் எழுத எழுத தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்க கேள்விகளாக கேட்கலாம்னு சிறு பிள்ளைகள் தான். இப்போ இதை கேட்க கேட்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாதனுடைய அந்த வெளிப்பாடு தான் ஆத்திரம். அந்த ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் அருத்தந்தி அவர்கள் போன்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தை. உடனே எடுத்த உடனே அது ஆர்எஸ்எஸ் பின்னணியில், ஆர்எஸ்எஸ் பின்னணியில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு கட்சியை வழிநடத்தி கொண்டு காப்பாற்றி கொண்டிருப்பதே திராவிடம் உயிர்த்த காரணம் தான் என்ற மாற்று கருத்து இல்லை. அது மறுக்க முடியும்னா தாராளமாக எங்கே வேணாலும் விமர்சனம் வைக்கலாம். ஆர்எஸ்எஸ் பின்னணியில் பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான், ஆர்எஸ்எஸ் பின்னணியில் அரசியல் அதிகாரத்தை பிச்சை கேட்டு வாங்கி கொண்டு நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான். ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிராக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தமிழிசை தளத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்களை பார்த்து ஆர்எஸ்எஸ் பின்னணி என்று 70% ஆர்எஸ்எஸ் பின்னணி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், மீது 30% எங்கே திராவிடத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிறாங்களா அதை சொல்ல வராங்க. 30% தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறாங்க, யாரை சொல்கிறாங்க, 70% போலிகள், மீதி 30%னாக்கா 30% உங்கள் மேடையில் இருந்து தமிழ் தேசம் பேசக்கூடிய நபர்களை வந்து தூய தமிழர்கள் தமிழ் தேசியவாதின்னு சொல்றீங்களா. இந்த தமிழ் தேசியம்ன்றதுக்கே முதல்ல தமிழ் தமிழர்களும் பேசுறது யார், நீங்கள் தானே இப்போ பேசுறீங்க, நீங்கள் தானே தொடங்குறீங்க. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் இறங்கினாரு, எம்ஜிஆருக்கான செல்வாக்கு பெரிய அளவில் ஒவ்வொன்றும் வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்போன்னு தமிழர் படையினை முதல்ல அமைச்சது யாரு, எந்த யோக்கியமான அமைச்சர், தமிழர் படையினை அமைச்சிட்டு மலையாளிகளெல்லாம் அடித்து மலையாளிகள் விரட்டி மலையாளி எம்ஜிஆர் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது யாரு, மலையாளிகளுடைய கடையை சூடையாடுறது யார், அப்போ இதெல்லாம் வரலாற்றில் இருக்கு. தொடக்கத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் எடுத்து பேசுனது இன்னைக்கு தமிழ் தமிழர்னு பேசுனா என்ன லேப் டெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க, நீ எந்த லேப் டெஸ்ட்ல வந்து சோதனை பண்ணி எம்ஜிஆர் மலையாளிகள் சொன்னீங்க, தமிழர் படையின்னு ஒன்று கட்டினீங்களே, எந்த லேபில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களா தமிழர் படையிலேருந்து சேர்த்துனீங்க அந்த ரவுடி கும்பலை அடிக்கிறதுக்கு, நீ தொடக்கம் நீங்கள் தான் தொடங்கினீங்க. இப்போ அதாவது உண்மையான தமிழ் அப்படின்னு பேசுறவங்க கண்டா உனக்கு ஒரு பயம் வந்துருங்க, ஏன்னா நீங்கள் இத்தனை ஆண்டுகளாமல் ஒரு பொம்மை தமிழ்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கட்டமைப்பெல்லாம் ஒரு பொம்மையாக உங்களுக்கு சாதகமாக வச்சுட்டு இருந்தீங்க, உயிர்ப்போடு ஒன்று வந்தோன்னே அதை பார்த்து நீங்கள் அலறீங்க, அதுதான் விஷயம். இப்போ அருட்தந்தையினுடைய அந்த பேட்டியும் அந்த பதிலும் இதைத்தான் நான் சொல்ல வரேன். சிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம், இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.